வணக்கம். இன்றைக்கி நீங்கள் மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் பார்க்குறது வந்து கற்பூரவல்லி பொடி நான் தயார் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச கற்பூரவல்லி இலைகள், அதை எல்லாத்தையும் இப்போ நான் வந்து காய வச்சிட்டேன். இப்போ அது நல்லாவே காஞ்சிருக்கு. இப்போ அதை நம்ம வந்து பொடி பண்ணி எடுக்கலாம். இந்த கற்பூரவல்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ பயன் நிறைய இருக்குது. இந்த சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இது ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு இதை கொதிக்க வச்சு இதை குடிக்கலாம். இந்த மாதிரி காலை மாலையும் நம்ம ரெண்டு வேளை செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த சளி இருமல் தொண்டை கபம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த மிக்ஸியில் நான் இதை அரைச்சி பொடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். ஸோ இது நல்லாவே பொடியாயிருக்கு. நான் அந்தளவு நல்லா இது காஞ்சதுனால இது பொடியாயிட்டிருக்கு. மீதி உள்ளதையும் நான் இப்போ அரைச்சிட்றேன். இப்போ இதை அரைச்சதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே பொடியாயிருக்கு. சார், இப்போ நல்ல ஒரு பொடி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, கற்பூரவல்லி பொடி. இந்த கற்பூரவல்லி இலைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலைகளே ரொம்ப வந்து நீர் சத்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த இலைகள் ரொம்ப தடிமனாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து கொஞ்சம் வெயிலில் காயணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொடி பண்ண முடியும். இல்லாட்டி என்ன ஆகுனா, கொஞ்சம் நம்ம பாய் ஈரமாக இருந்ததுன்னா உங்களால் இதை பொடியே பண்ண முடியாது. இது மற்ற துளசி திருநீட்டு பச்சிலை மாதிரி கிடையாது. இந்த ஓமவல்லி இலைகள் வந்து நல்லாவே வந்து நீங்கள் காய வச்சால் தான் இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படியும் ஒரு 1.5-2 ரெண்டு வாரம் வரைக்கும் ஆச்சு இது இந்த இலைகள் வந்து காயறதுக்கு. நல்லா வந்து ஒரு நறுமணம் வருது, செம ஸ்மெல்லு வரும் இது. ஸோ இதுதான் வந்து கற்பூரவல்லி பொடி. நீங்களும் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பூரவல்லி பொடி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.